அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போகிற வேலை வாய்ப்பு அப்படின்றது நம்மளோட தமிழக அரசு அப்படின்றவங்க 6000 காலி பணியிடங்கள் அப்படின்றத அம்மா மினி கிளினிக் அப்படின்ற திட்டத்தில் தமிழ்நாடு மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றிய தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேக்கன்சி எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 6000 காலி பணியிடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல பதிவு செய்கிறேன். அந்த 6000 காலி பணியிடங்கள் அப்படின்றது என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியில் 2000 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியிடங்களில் 2000 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டில் 2000 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு காலி பணியிடம் அறிவிக்கும் போது அரசாங்கம் சைட்லேருந்து கல்வி தகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக எதிர்பார்ப்பாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அட்டண்டர் அப்படின்ற பதவிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றதும், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்றதுக்கு டிஜிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ நர்சிங் அப்படின்றதும், மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் படிப்பும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். வயது வரம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்றது கொடுக்கல. அதிகபட்ச வயது வரம்பு மற்ற ரெண்டு போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 40 வயது வரை இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான இவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் இவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான சம்பளம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்சமான சம்பளம் அப்படின்றது 60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது இல்லை, இன்டர்வியூ நேர்முக தேர்வு அப்படின்றது மட்டுமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், இந்த அப்ளிகேஷனை நான் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஒரு புது மாதிரியான ப்ரொசீஜர் தான். என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்றவர்கிட்டையோ, இல்லை தாலுக் ஹெல்த் சர்வீஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலகத்திலையும் இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அலுவலகத்தில் அவங்க சொல்கிற கடைசி தேதிக்குள்ளே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் உங்களுக்கான அப்ளிகேஷனும் இருக்குது, திருப்பியும் நீங்கள் அங்கேயே தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு உங்களை அவங்க இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாவட்டத்தில் எங்கே இந்த அலுவலகம் இருக்குது அப்படின்றத எங்ககிட்டயே கேட்காம நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு போட்டு அந்த மாவட்டத்தோட பேர் போடுங்க. இன்டர்நெட்லேயே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். அங்கே போங்க, உங்களோட அப்ளிகேஷனை வாங்க, ஃபில் பண்ணுங்கள், ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்கிறோம். நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சதோட நோக்கம் அப்படின்றது, இந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வேலை தேடக்கூடிய தகுதியான நபர்களுக்கு போய் சேர்வதில்லை, அவங்கக்கிட்ட கொண்டுன்னு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குட் இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.